இலவச டோர் டெலிவரி வசதிகளுடன் பாபா மெடிக்கல், விவி காம்ப்ளெக்ஸ், உடையார்பாளையம் ரோட், செந்துறை. பல்லடம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்கள் வருகை குறைந்து வருவதால் பள்ளி தலைமை ஆசிரியர் புஷ்பலதா பல்லடம் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள மாணவர்களின் வீடுகளுக்கே நேரடியாக சென்று பெற்றோர்களை சந்தித்து மாணவர்களை பள்ளிக்கு அனுப்பி வைக்குமாறு அறிவுரைகள் வழங்கினார். தமிழகத்தில் கொரோனா பரவலை தடுக்கும் விதமாக தமிழக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. இந்நிலையில் கடந்த 1.5 ஆண்டுகளாக பள்ளிகள் திறக்கப்படாமல் இருந்ததால் மாணவர்களுக்கு ஆன்லைன் மூலம் வகுப்புகள் நடத்தப்பட்டு வந்தது. இதனால் மாணவர்கள் மிகுந்த மன உளைச்சல் அடைந்தனர். மேலும் குடும்ப சூழ்நிலை காரணமாக சில மாணவர்கள் வேலைக்கு செல்ல துவங்கினர். இதனையடுத்து தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் மற்றும் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆகியோர் மாணவர்கள் நலனை கருத்தில் கொண்டும் மாணவர்கள் குழந்தை தொழிலாளர்களாவதை தடுக்கும் விதமாகவும் கடந்த 1ஆம் தேதி முதல் 9, 10, 11 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மட்டும் பல்வேறு கட்டுப்பாடுகளுடன் பள்ளிகள் திறக்க அனுமதி வழங்கினார். இந்நிலையில் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 9, 10, 11 மற்றும் 12ஆம் வகுப்பில் 508 மாணவர்கள் பயின்று வருகின்றனர். கடந்த 1ஆம் தேதி முதல் பள்ளி செயல்பட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் 212 மாணவர்கள் மட்டுமே பள்ளிக்கு வந்துள்ளனர். முதல் நாள் பள்ளிக்கு வந்த மாணவர்களில் சிலர் அடுத்த நாள் முதல் பள்ளிக்கு வரவில்லை என்று கூறப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இக்கொரோனா காலகட்டத்திலையும் மாணவர்களுடைய கல்வித்தரம் பாதிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரே நல் எண்ணத்தில் பல்வேறு கட்டுப்பாடுகளோட பள்ளியை திறக்க உத்தரவிட்டுக்கிறாங்க. கடந்த புதன்கிழமை முதல் பள்ளி செயல்பட்டு வருது. இதில் நம் பள்ளியில் 510 மாணவர்கள் 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை பயின்று வர்றாங்க. அதில் பார்த்திங்கன்னா வெறும் 210 மாணவர்கள் தான் பள்ளிக்கு வர்றாங்க. சரி, மீதமுள்ள மாணவர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னு நம்ம ஆய்வு மேற்கொள்ளும் போது அத்துணை பேரும் வேலைக்கு சென்று வருகிறார்கள் அப்படிங்கிறது வந்து கேட்கும்போது மிகுந்த மனக்கவலை ஏற்படுது. மேலும் இதுகுறித்து பள்ளி தலைமை ஆசிரியர் புஷ்பலதா விசாரித்த பொழுது மாணவர்கள் சிலர் குடும்ப சூழ்நிலை காரணமாக வேலைக்கு போவது தெரிய வந்ததை அடுத்து மாணவர்களின் விவரங்களை சேகரித்த தலைமை ஆசிரியர் வேலம்பாளையம், அம்மாபாளையம், பூமலூர் உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து பள்ளிக்கு வரும் மாணவர்களின் வீட்டிற்கு நேரடியாக சென்று பெற்றோர்களை சந்தித்து பள்ளி படிப்பு இல்லை என்றால் மாணவர்களின் எதிர்காலம் சீரழிந்துவிடும், எனவே மாணவர்களை வேலைக்கு அனுப்பாமல் பள்ளிக்கு அனுப்புமாறு ஆலோசனைகள் வழங்கினார். நம் பள்ளியை சுற்றியுள்ள ஊர்களுக்கு போனோம்னா அனைத்து மாணவர்களையும் வீட்டில் பெற்றோர்களுடன் பார்க்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் இன்றைக்கி நான் வந்து பல்லடம் பகுதியில் 63 வேலம்பாளையம் அப்படிங்கிற 6 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு ஊருக்கு வந்திருக்கிறேன். இங்கே வந்து மிக பல மாணவர்களை பார்க்க முடிஞ்சுது. அவங்க எல்லாருமே வேலைக்கு தான் போயிட்டுருக்குறாங்க. அவங்களுக்கு இந்த நீண்ட இடைவெளிக்கு பிறகு கல்வியின் முக்கியத்துவம் மறந்து போயிட்டாங்க. ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணியிருக்கிறேன்னா, நான் எல்லாத்தையும் எடுத்து கூறி அரசு அறிவித்திருக்கிற அனைத்து நலத்திட்டங்களை, மதிய உணவாகட்டும், அவங்களுக்கு தேவையான சீருடைகள், காலணிகள், புத்தகங்கள் வழங்கக்கூடிய அனைத்தையும் எடுத்து சொல்லியிருக்கிறேன். பெற்றோர்கள்ட்டே கல்வியின் முக்கியத்துவத்தை பேசியிருக்கிறேன். கண்டிப்பாக நாளை முதல் பள்ளிக்கூடத்துக்கு அனைத்து மாணவர்களையும் அனுப்பிடுவோம்னு உறுதி கூறியிருக்கிறாங்க. மேலும் பள்ளிக்கு வரும் மாணவர்கள் சீருடைகளில் தான் வர வேண்டும், சட்டை பட்டன்கள் முழுமையாக அணிந்திருக்க வேண்டும், தலைமுடி சரியான முறையில் சீராக வெட்டப்பட்டிருக்க வேண்டும், பள்ளிக்கு வெளியே கூடி பேசக்கூடாது, எந்தவிதமான தேவைக்காகவும் கூர்மையான பொருட்களான கத்தி, பிளேடு போன்ற பொருட்களை பள்ளிக்கு கொண்டு வரக்கூடாது என்பன போன்ற 17 கட்டுப்பாடுகள் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்கு விதிக்கப்பட்டுள்ளதாகவும் எடுத்து கூறினார். அது மட்டும் இல்லாமல் மீதமுள்ள மாணவர்களையும் நாளை பள்ளி வேலை முடிந்த பின் மாலை 5 மணியிலிருந்து இரவு 8 மணி வரைக்கும் மற்ற மாணவர்களையும் இதன் மூலமாக பார்க்கும்போது பெற்றோர்கள்ட்ட மிகுந்த வரவேற்பு நமக்கு கிடைக்குது. நம் நேரில் சென்று பார்க்குறனால அப்படிங்களா, நாங்கள் பள்ளிக்கு மாணவர்களை கட்டாயம் அனுப்புகிறோம், எங்களுடைய மகனையும் சிறந்த குடிமகனாக மாற்றுங்க, ஒரு நல்ல தலைவராக அனுப்பி கொடுங்கன்னு அவங்க எங்ககிட்ட கேட்கும்போது மிகுந்த மன உறுதியே நமக்கு கிடைக்குது. இந்நிலையில் பள்ளி கல்வித்துறை சார்பில் விதிக்கப்பட்டுள்ள இந்த கட்டுப்பாடுகள் குறித்த படிவத்தில் தலைமை ஆசிரியர் புஷ்பலதா மாணவர் மற்றும் பெற்றோரிடம் கையெழுத்து பெற்று மாணவர்களை கண்டிப்பாக பள்ளிக்கு அனுப்ப வேண்டுமெனவும் பெற்றோர்களுக்கு அறிவுரை வழங்கினார். நியூஸ் தமிழ் 1 செய்திகளுக்காக திருப்பூரிலிருந்து மாவட்ட செய்தியாளர் அமானுல்லா, உடன் ஒளிப்பதிவாளர் ராஜா முகமது.